ஆதியாகமம் 8:7-14. ஒரு காகத்தை வெளியே விட்டான், அது புறப்பட்டு பூமியின் மேல் இருந்த ஜலம் வற்றி போகும் வரைக்கும் போகிறதும் வருகிறதுமாய் இருந்தது. பின்பு பூமியின் மேல் ஜலம் குறைந்து போயிற்றோ என்று அறியும்படி ஒரு புறாவை தன்னிடத்திலிருந்து வெளியே விட்டான். பூமியின் மீதெங்கும் ஜலம் இருந்தபடியால் அந்த புறா தன் உள்ளங்கால் வைத்து இளைப்பாற இடம் காணாமல் திரும்பி பேழையிலே அவனிடத்தில் வந்தது. அவன் தன் கையை நீட்டி அதை பிடித்து தன்னிடமாக பேழைக்குள் சேர்த்து கொண்டான். பின்னும் 7 நாள் பொறுத்து மறுபடியும் புறாவை பேழையிலிருந்து வெளியே விட்டான். அந்த புறா சாயங்காலத்தில் அவனிடத்தில் வந்து சேர்ந்தது. இதோ அது கொத்தி கொண்டு வந்த ஒரு ஒலிவ மரத்தின் இலை அதன் வாயில் இருந்தது. அதனாலே நோவா பூமியின் மேல் ஜலம் குறைந்து போயிற்று என்று அறிந்தான். பின்னும் 7 நாள் பொறுத்து அவன் புறாவை வெளியே விட்டான், அது அவனிடத்திற்கு திரும்பி வரவில்லை. அவனுக்கு 601 வயதாகும் வருஷத்தில் முதல் மாதம் முதல் தேதியிலே பூமியின் மேல் இருந்த ஜலம் வற்றி போயிற்று. நோவா பேழையின் மேல் தட்டை எடுத்து பார்த்தான், பூமியின் மேல் ஜலம் இல்லாதிருந்தது. 2 மாதம் 27 தேதியிலே பூமி காய்ந்திருந்தது. இப்போ உண்மையிலேயே ஜலம் வத்தி போச்சா, நம்ம எங்க இருக்கிறோனே தெரியாதப்ப அவர் ஒரு டெஸ்ட் பண்றாரு. இப்பதான் 2 பறவைகள் அவர் கண்ணுக்கு படுது. ஒன்று அவர் ஞாபகத்துக்கு வர்றது காகம், இன்னொன்னு புறா. இன்னைக்கு இந்த சின்ன பகுதியில இருந்து சில குறிப்புகளை நம்ம ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு பயனுள்ளதா சில காரியங்களை படிக்க போறோம். இப்ப இந்த 2 பறவைகளுமே விசுவாசிகள் அப்படின்னு உதாரணத்துக்கு எடுத்தா, பேழைக்குள்ள இருக்கிற பறவைகள் அப்படின்ற உதாரணத்தின் அடிப்படையில இவைகளை உதாரணத்துக்கு எடுத்தா, விசுவாசிகள்ல கிறிஸ்தவர்கள்ல இந்த 2 விதமான குணம் கொண்டவங்க இருக்கிறாங்க. ஒன்று, இந்த காகம் ரிலீஜியஸ் மதம் சம்பந்தப்பட்டதுக்கு அடையாளமா சொல்லலாம். புறா ஸ்பிரிச்சுவல் ஆவி, ஆவிக்குரியதுக்கு சம்பந்தப்படுத்தி சொல்லலாம். ஓகே, நம்பர் 2, காகத்தை விட்டதும் காகம் வெளியே அலையுது. புறா பேழைய விட்டு போனோம் அப்படின்னு விரும்பல, உள்ளவே இருக்குது. தன் எஜமான் தன்னை அனுப்புற வரைக்கும் அது வெயிட் பண்ணி உள்ளவே இருக்குது. பொறுமையா இருந்துச்சு, உள்ளவே இருந்துச்சு. கஷ்டமான வாழ்க்கை தான், ஆனா அந்த கட்டுக்கோப்பையான வாழ்க்கைய அது விரும்பிச்சு, அந்த வாழ்க்கைக்கு ஒப்பு கொடுத்துச்சு. வாழ்க்கையில பல காரிய கஷ்டம்தான். பூமியில பிறந்தா ஒரு மனுஷன் வாழ்ந்துதான் ஆகணும், சாகிற வரைக்கும், சாகிற வரைக்கும் வாழணும். அது போராட்டம் நிறைஞ்ச வாழ்க்கை. யாருமே உலகத்தில், பணம் இருக்கிறவங்களும் சரி பணம் இல்லாதவங்களும் சரி, யாருமே அமைதியாக இருந்தால் அப்படியே ஒரே இடத்துல உட்காந்து வாழ்நாளெல்லாம் எதுவுமே செய்யாத வாழ்ந்து செத்துல்லை. ஒவ்வொரு மனுஷனும் வாழ்க்கையில் போராடி போராடி தான் வாழ்கிறான். ஏன்னா அது நியதி, அது நியதி. நம்ம நினைக்கலாம், ஓ நம்மகிட்ட பணம் இல்லை, அந்த அம்பானி எப்படி இருப்பாரு, பில்கேட்ஸ் எப்படி இருப்பாரு அப்படின்னு. ஆனா அவன் கூட ஒரு மனிதன், அவனுடைய வாழ்க்கைக்கு அவன் போராடி தான் வாழ்றான். பூமியில ஒரு மனுஷன் பிறந்துட்டான் அப்படின்னா அவன் சாகிற வரைக்கும் வாழ்க்கையோட முட்டி மோதி பிரயாசப்பட்டு கட்டுக்கோப்பையான அந்த வாழ்க்கைக்குள்ள தன்னை உட்படுத்தி கொண்டு லட்சியம் நிறைந்த வாழ்க்கைக்கு தன்னை உந்தி தள்ளி கொண்டு அவன் ஓட வேண்டியது இருக்குது, ஓட வேண்டியது இருக்குது. அதனால வாழ்க்கையில தப்பிக்கவே முடியாது, வாழ்க்கையை தப்பிக்க முடியாது. மனம் போன வாழ்க்கையை வாழலாம் அப்படின்னு நினைச்சா அது வாழ்க்கை இல்ல. கெட்ட குமாரன், மூத்த குமாரன் அப்படின்னு 2 குமாரர்கள் ஒரு அப்பாவுக்கு இருந்தாங்க. அப்பா டிசிப்ளினான ஃபாதர், அப்பா லவ்விங் ஃபாதர், அன்புள்ள ஃபாதர். ஆனா அப்பா கூட இருந்து வாழ்ற வாழ்க்கைய அந்த பையன் விரும்பல.
அந்த பையன் விசாலமா வெளியே போய் நல்லா வாழணும், கட்டுக்கோப்பான ஒரு வீட்டுக்குள்ள அப்பா அம்மாக்குள்ள இருந்து வாழணும்னு அந்த இளைய குமாரனுக்கு விருப்பம் இல்லை. அதனால அவன் வெளியே போனா எல்லாத்தையும் அழிச்சான், ஆனா அந்த வாழ்க்கை கூட வேஸ்ட் ஆயிடுச்சு. அப்போ எப்பவுமே தேவன் நம்மளை ஒரு எல்லைக்குள்ள வைக்கும் பொழுது, கட்டுக்கோப்பான ஒரு வாழ்க்கைக்குள்ள இருக்கும் பொழுது அது நமக்கு பயனை கொடுக்குது. ஒரு நேரம் வரும் எஜமான் என்ன கையில் எடுப்பாரு, அது வரைக்கும் பேழைக்குள்ளவே இருந்துச்சு புறா. இந்த பொறுமைய பலர் கத்துக்கிறது இல்லை. விசுவாச வாழ்க்கை கஷ்டமானது, அதுக்கு பொறுமை ரொம்ப தேவை. விசுவாச வாழ்க்கை கஷ்டமானது. எபிரேய ஆக்கியோன் எழுதும் பொழுது விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவருமாகிய கிறிஸ்து இயேசுவை நோக்கி பொறுமையோட ஓட கடவோ. அப்போ வாழ்க்கையில இருக்கிற சங்கடங்களை கஷ்டங்களை தாங்கிக் கொள்றதுக்கு சில பொறுமை தேவை. அந்த பொறுமை கொஞ்ச நாள் நமக்கு இருந்தா தேவன் பார்க்கறதுக்கு வருவாரு, கையில் எடுக்க வருவாரு, பயன்படுத்த வருவாரு. இக்கட்டான சூழ்நிலையில ஐயோ தேவனே எனக்கு பொறுமை தாரோ அப்படின்னு கேட்டு ஜெபம் பண்ணுங்க. ஐயோ தேவனே இத தாங்க முடியாது எனக்கு பொறுமை தாங்க. கோபமா இருக்கும், அவங்க பண்றத பார்த்தா கோபமா இருக்கும். ஐயோ தேவனே எனக்கு பொறுமை தாரும். இந்த பிள்ளைங்க வீட்டில் அடங்காதது கீழ்படியாது தலைத்தறிக்க நடக்கும் பொழுது என்ன செய்யறதுன்னு தெரியல. திட்டினா சண்டை வருது, சத்தமா பேசினா சண்டை திரும்ப பேசுறாங்க. ஐயோ தேவனே பொறுமை தாரும். இந்த பண கஷ்டம், இந்த வியாதி, இந்த பலவீனம், இந்த நஷ்டம், இழப்பு, இவைகளை தாங்கிக் கொள்றதுக்கு தேவனே இவைகளின் மத்தியில நான் நடந்து போகும் பொழுது எனக்கு பொறுமை தாரும். இது வாழ்க்கையில ஒரு பாடம், வாழ்க்கையில ஒரு பாடம். இதை ஸ்கிப் பண்ணிட்டு போயிட முடியாது, ஸ்கிப் பண்ணிட்டு போயிட முடியாது. அப்போ விசுவாசிகள் தங்கள் சூழ்நிலையை சந்திக்கிறதுக்கு தங்களுக்கு இக்கட்டான சூழ்நிலையில கஷ்டமான காரியங்கள்ல அவங்களுக்கு நெருக்கப்படுகிற சூழ்நிலைய சந்திக்க பொறுமை வேணும் ஆண்டவரே அப்படின்னு கேட்கணும். எனக்கு பல்ல கடிச்சிட்டு இருக்கணும், ஆண்டவரே இந்த நேரத்துல நான் ஏதோ பேசிடக்கூடாது எனக்கு பொறுமை தாரும். பேழைக்குள்ள கொஞ்சம் பொறுமையாவே இருந்துச்சு புறா. நம்பர் 3, காகம் தண்ணீர் வாழ்க்கைய விரும்பிச்சு. காகம் என்ன பண்ணுச்சு, காகத்தை வெளியே விட்டதும் தண்ணீர் இருந்துச்சு தரையில. கவனிங்க, இந்த தண்ணீர் இருந்துச்சு, இந்த தண்ணீர் வாழ்க்கைய அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு காகம் நினைச்சிருக்கும். ஓகே பரவாயில்ல, உள்ள இருக்கிறத விட இது பரவாயில்ல, வாட்டர் தானே அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு. கொஞ்சம் பாருங்க, இந்த தண்ணீரை எல்லா இடத்துலயும் இருக்குது, தண்ணீர் எல்லா இடத்துலயும் இருக்குது. முழுசும் இப்ப வற்றல தண்ணீர் இருக்குது. ஆனா காகத்தினுடைய எண்ணம் என்ன, ஓகே அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம், காம்ப்ரமைஸ் பண்ணிக்கிச்சு. வெளியே போனதுமே காம்ப்ரமைஸ் பண்ணிக்கிச்சு, தண்ணி தானே ஓகே கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாமே. இந்த காம்ப்ரமைஸ் லைஃப் இருக்கு பாருங்க, பல இடத்துல பலருக்கு இது ரொம்ப டேஞ்சர். இங்க நடக்கிறது என்ன அப்படின்னா, இந்த காம்ப்ரமைஸ் வந்து எப்படி காகம் யோசிச்சிருக்கோம், எப்படி யோசிச்சிருக்கோம், உள்ள ஏன் போனோம், உள்ள போனா அதே மாதிரி ஒரு வாழ்க்கை, அவரே பிடிச்சி உள்ள போட்டுருவாரு, அவர்கிட்ட எதுக்கு நம்ம கட்டுப்பட்டு இருக்கணும், அவர் கீழே ஏன் இருக்கணும், அவர் சொல்றதெல்லாம் கேட்டு ஏன் இருக்கணும், வெளியே அதை விட இதுவே பெட்டரு,
யாரும் கேட்கல, யாரும் இல்ல, நோ பாஸ், நோ எஜமான், யாரும் இல்ல. உள்ள இருக்கிறத விட தண்ணீர் ரொம்ப நல்லா இருக்குது. பலருக்கு தண்ணீர் வாழ்க்கை ரொம்ப பிடிக்கும். நான் சொல்றது இந்த தண்ணீர் இல்ல, டாஸ்மாக் இல்ல, அதுவும் சிலருக்கு பிடிக்கும். ஒரு ஒரு புலவர் ஒருத்தர் ஒரு கவிதை பாடி வச்சிருந்தாரு, பாருக்குள்ளே நல்ல நாடு எங்கள் பாரத திருநாடு. அது அப்போ, இப்ப பாருக்குள்ளே நல்ல நாடு எங்க பாரு, இப்ப பாரதா. ஏன் தண்ணி? டாஸ்மாக் கடைகள்ல நிக்கிறவங்க எல்லாம் ஏன் அங்க நிக்கிறாங்க? அவங்களுக்கு இந்த காகத்து போல தண்ணீர் வாழ்க்கை ரொம்ப பிடிக்குது. தண்ணீர் வாழ்க்கை பிடிக்குது. தண்ணீர் சில காரியத்துக்கு ஒப்பிட்டு பேசலாம். என்ன காரியம் தெரியுமா? பிலிவர்ஸ் கத்துக்க வேண்டியது சிலது இருக்குது. குறிப்பா மூணு சொல்றேன். இந்த தண்ணீர் எவ்வளவுதான் சூடுபடுத்தினாலும் குளிர்ந்து போகிறது. விசுவாசிகள் அவங்க எவ்வளவுதான் அவங்களுக்கு சூடா அனல் மூட்டி வச்சாலும் ஒரு வாரத்தில் குளிர்ந்து போறாங்க. எவ்வளவுதான் காத்திருப்பு கூட்டம், மீட்டிங், எழுப்புதல் கூட்டம், எவ்வளவு ஜபம், பிரயாசம், எவ்வளவு பெரிய பிரசங்கி, பிரசங்கம், ஒரு வாரமெல்லாம் அவங்களுக்கு ஆவிக்குரியதை கொடுத்து 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 அவங்கள அனல் உள்ளவங்கள ஆக்கினா மறுபடியும் குளிர்ந்து போறாங்களே. இந்த தண்ணி மாதிரி இதுக்கு மேல என்னதான் செய்யறது? எல்லாத்தையுமே செய்யறோம், எல்லாத்தையுமே செய்யறாங்களே ஊழியக்காரங்க. விசுவாசிகளுக்கு உயிரை கொடுக்காத குறை, வாழ்க்கைய கொடுக்கறாங்க. அவங்க வாழ்க்கைய வேலைய விட்டுட்டு குடும்பத்தை விட்டுட்டு வாழற நாள் முழுசும் சபைக்காக மக்களுக்காக வாழ்றாங்க. விசுவாசிகள் தங்கள் வாழ்க்கையில ஆவிக்குரிய வாழ்க்கையில வளரணும்ன்றதுக்காக எல்லா ஏற்பாடுகளையும் செய்யறோம். ஆனா எவ்வளவு தான் சூடாக்கி வச்சாலும் குளிர்ந்து போய்கொண்டே இருக்கிறாங்களே. எப்ப அனலோட இருப்பீங்க? எங்க போது உங்க அனல்? எங்க உங்க விசுவாச அனல்? எங்க உங்க எழுப்புதல்? ஏன் அது குறைஞ்சி போகுது? எவ்வளவுதான் உங்களை சூடுபடுறது? எவ்வளவு கூட்டங்கள், எவ்வளவு செலவுகள், எவ்வளவு காரியங்கள் உங்களுக்காக செய்யறாங்களே. ஆனால் தண்ணீரை போலவே குளிர்ந்து போறோம். இன்னொன்னு, தண்ணீர் எவ்வளவு உயரத்துல வச்சாலும் அது கீழ் நோக்கியே ஓடிடுது. நீங்க எவ்வளவு உயரத்துல வைங்க, அது கீழ் நோக்கி ஓடிதான் அது பழக்கப்படுது. எவ்வளவு நாள் தான் அது மாறவே இல்லையே, அது குணம் மாறவே இல்லையே. மேல இருந்தாலும் கீழ் நோக்கிய போது, அது டேங்க்ல இருந்தாலும் கீழ் நோக்கிய போது, ஆறுல இருந்தாலும் கீழ் நோக்கிய போது, ஐயோ எவ்வளவு உன்னதங்களில கிறிஸ்து இயேசு உட்கார வைத்தாலும் தண்ணீரை போலவே கீழே நோக்கி போய்கிட்டே இருக்கிறோமே. எப்ப மேல் நோக்கி பார்ப்போம்? எப்போ மேல நோக்கி பார்ப்போம்? ஏன் நமக்கு அந்த குணம் மாறல? ஏன் விசுவாசிகளுக்குள்ள இந்த கீழ் நோக்கி போற குணம் எப்பவுமே இருக்குது? மேன்மையான குணங்கள் ஏன் வரல? உயர்ந்த குணங்கள் ஏன் வரல? நல்ல குணங்கள் ஏன் வரல? ஆச்சரியப்படக்கூடிய குணங்கள் ஏன் வரல? எவ்வளவு போதனைகளை கேட்கிறோம், எவ்வளவு படிக்கிறோம், எவ்வளவு ஜெபிக்கிறோம், எவ்வளவு அறிவுரைகள், எவ்வளவு நல்ல பாடங்கள், எவ்வளவு ஆலோசனைகள். அப்பா அம்மா சொன்னாங்க, தாத்தா பாட்டி சொன்னாங்க, அண்ணன் தம்பி சொன்னாங்க, அக்கா சொன்னாங்க, வீட்டுல சொன்னாங்க, சபையில சொன்னாங்க, பிரசங்க பீடத்துல சொன்னாங்க, விசுவாசிகள் சொன்னாங்க, பரிசுத்தவான்கள் சொன்னாங்க. இவ்வளவு கேட்டு கூட புத்தி கீழ் நோக்கியே போது, தண்ணியே போல. மூணாவது குணம் தண்ணிக்கு, எவ்வளவுதான் அனலா இருந்தாலும் நெருப்பா இருந்தாலும் அதை ஊத்துனா அணைச்சிடலாம். ஒரு காடே பத்தி எறிட்டோம், தண்ணியை ஊத்தி தான் அணைக்க முடியும்.
அனல் நெருப்ப தண்ணீரால தான் அணைக்க முடியும், வேற எதை கொண்டு அணைக்க முடியாது. தண்ணீருக்கே உரிய குணம். அப்போ நம்ம அனல்ல விசுவாசத்தை, நம்ம பக்திய, எவ்வளோ பேர் தண்ணியை ஊத்தி அணைக்கிறாங்களே அதுக்கு இடம் கொடுக்கறோமே, ஈஸியா அணைஞ்சு போது. ஒரு நாள் உற்சாகத்தில் இருக்கிறோம், அடுத்த நாள் அணைஞ்சு போகுது. ஒரு நாள் வீராவசமா நம்ம ஒப்பு கொடுக்கிறோம், அடுத்த நாள் அணைஞ்சு போகுது. ஒரு நாள் நல்லா ஜெபம் பண்றோம், அப்புறம் பண்ண முடியல, அணைஞ்சு போகுது. ஏ தண்ணீர் வாழ்க்கை அப்படிதான். தண்ணீரில் வாழ்றத காகம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிச்சு, காம்ப்ரமைஸ் பண்ணிருச்சு. ஓகே, பாழைக்குள்ள இருக்கிறத விட விசாலமா இங்க தண்ணீரா இருக்குது, அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு. எத்தனையோ பேரு தங்க வாழ்க்கையில ரட்சிக்கப்பட்ட பிறகு கூட இந்த காம்ப்ரமைஸ் லைஃப்லயே வளர்றாங்க பாருங்க, வாழ்றாங்க பாருங்க. நீங்க ஆவியில குளிர்ந்து போய் தான் இருப்பீங்களே தவிர நீங்க அனல் உள்ளவங்களா மாற முடியாது. ஏன்னா உங்களை அணைக்கிறதுக்கு நீங்களே ஒப்பு கொடுக்கறீங்க, உங்களை கீழே போறதுக்கு நீங்களே ஒப்பு கொடுக்கறீங்க. தண்ணீரை போல எவ்வளவுதான் சூடேற்றினாலும் கடைசியில குளிர்ந்து போறீங்க. ஏன் தெரியுமா? காம்ப்ரமைஸ், காம்ப்ரமைஸ். அந்த காரியத்தை இயேசுவுக்காக ஒரு நாளும் பண்ணக்கூடாது, காம்ப்ரமைஸ். அந்த புறாவை கவனிங்க, புறா இப்ப வெளியே போகுது. வெளியே போனதும் பார்க்குது, பார்த்தா தண்ணீரா இருக்குது. ஆனா புறா ரெண்டு காரியத்தை யோசிக்குது, நோ 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 நோ, என் உள்ளங்கால் கூட இத தண்ணீர் படக்கூடாது அப்படின்னு நினைக்குது. சி, என்ன யோசிச்சிருக்கும் புறா, என்ன யோசிச்சிருக்கும்? பாக்குது தண்ணீர், எங்குமே தண்ணீர் இருக்குது, அசுத்தம் இருக்குது, அங்கங்க அசுத்தமான உலகம் அப்படியேதான் இருக்குது, தேங்கி கிடக்குது, அழிஞ்சி போனதெல்லாம் மிதக்குது. ஒரு இடம் சுத்தமா இருக்குதே, இன்னொரு இடம் அசுத்தமா இருக்குதே அப்படின்னு கூட அது யோசிச்சிருக்கலாம். ஆனா அது நினைச்சிச்சு, நம்ம இங்க உட்காரவே கூடாது அப்படின்னு மட்டும் நினைக்கல. ஏதாவது ஒரு கிளையில உட்காரலாமா அப்படின்னு கூட யோசிக்கல. அது நினைச்சதுதான் எனக்கு ஆச்சரியமா இருக்குது. சே, நம்ம உள்ளங்கால் கூட இது மேல தொடக்கூடாது. நம்ம பறக்கிறோம், நம்ம இங்க எங்கேயும் இறங்கக்கூடாது. நம்ம உடம்புல ஒரே ஒரு இடம் கூட இதை டச் பண்ணவே கூடாது. உள்ளங்கால் கூட வச்சு நம்ம அதை மிதிக்க கூடாது அப்படின்னு நினைக்குது பாருங்க. ஓ, ஐ லைக் தட். எவ்வளவு ஒரு கேர்ஃபுல்லா, ஜாக்கிரதையா, எச்சரிக்கையா மட்டும் இல்லை, ரெண்டு காரையும் அது செய்யுது. ஒன்னு தன்னை காத்துக்குது, உள்ளங்காலை கூட வச்சு தொட்டுற கூடாது அப்படின்னு நினைக்குது. ரெண்டு தீர்மானம் பண்ணுது, தீர்மானம் பண்ணுது, இங்க நம்ம இருக்க கூடாது, நம்ம போயிடலாம், இங்க வேண்டாம், நானோ இந்த இடம் நல்லா இல்லை, நோ இந்த ஊரே நல்லா இல்ல, நோ இந்த இந்த உலகமே நல்லா இல்ல, தண்ணீர் மிதக்குது. வேண்டாம், பரந்த உலகத்தை விட நம்ம உள்ள போயிட்டு நம்ம எஜமான கிட்ட இருந்த அந்த சின்ன இடமே இருக்க, நம்மளை இவ்வளவு நாள் வச்சிருந்தாரு, அதுவே சுத்தமான இடம், அதுவே போதும். நம்மளை காத்து கொள்றதுக்கு அந்த இடம் பெட்டர். கஷ்டமானது, அது கட்டுப்பாடு உடைய இடம், சின்ன இடம், அடைக்கப்பட்ட இடம், பேழைதான், ஒரே ஒரு வாசல் தான், ஒரே ஒரு ஜன்னல் தான். ஆனாலும் விசாலமா இருந்தாலும் சே, நம்ம உள்ளங்கால் கூட இதுல தொடக்கூடாதுன்னு புறா நினைச்சிச்சான். சகோதரரே,
சகோதரிகளே, ஒரு சின்ன புறாவுக்கு தன்னை எப்படி இந்த உலகத்தின் அசுத்தங்களை தொடக்கூடாது அப்படின்னு யோசிச்சு உள்ளங்கால் கூட வைக்க கூடாது அப்படின்னு நினைச்சிச்சு பாத்தீங்களா? நம்ம வாழ்க்கையில எவ்வளோ ஈஸியா எவ்வளோ காரியங்களுக்கு நம்மளை ஒப்பு கொடுத்துடுறோமே, எவ்வளோ ஈஸியா ஒப்பு கொடுத்துடுறோமே, எவ்வளோ ஈஸியா சேர்ந்துடுறோமே, எவ்வளோ ஈஸியா அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறோமே, எவ்வளோ ஈஸியா காம்ப்ரமைஸ் பண்ணிக்கிறோமே. ஆ, அந்த காம்ப்ரமைஸ் காகம் பண்ணுச்சு, ஆனா புறா பண்ணல, புறா பண்ணல. ஒன் மோர் திங், நம்பர் ஃபோர், காகம் செத்ததை சாப்பிட கூடியது. ஏன் காகம் வெளியே விட்டதுமே பரவாயில்ல, தண்ணீர் நிறைஞ்சிருக்குது, போக்குவரத்தா இருக்குதுன்னு ஏன் இருந்துச்சுன்னா, அது சாப்பிடக்கூடிய பொருள் எல்லாம் அங்க இருக்குது, ஆனா அது அசுத்தமானது. முழு உலகமும் அழிஞ்சு போச்சு, எல்லா மிருகங்களும் செத்து போச்சு, ஆட்கள் செத்துட்டான். இப்ப இவங்க செத்து போன பிணங்கள் எல்லாம் மிதக்குது, மிருகங்கள் மிதக்குது, தண்ணீர்ல இருக்குது. ஒரு பக்கம் சுத்தம் இல்லை, ஆனா காகத்துக்கு அது வசதியா இருக்குது. பரவாயில்ல, ரொம்ப சாப்பாடு இங்கேயே இருந்துடலாம், நல்ல சாப்பாடு நல்ல தண்ணி, ஆனா ரெண்டுமே அசுத்தம். அது சாப்பாட்டில் கூட காம்ப்ரமைஸ் பண்ணிருச்சு. புறா அப்படி பண்ணலை, புறா சுத்தமானதை தேடுது, அதனால அன்னைக்கு எதுவும் கிடைக்கலன்னு புறா சாப்பிடுறதே சுத்தம் தான், புறா சாப்பிடுற தானியங்கள் தான், மாம்சம் இல்லை. காகம் சாப்பிடுறது மாம்சம், செத்து போன மாம்சம். அப்போ உணவுல கூட அது கட்டுப்பாடை வச்சிருந்துச்சு புறா. அப்போ ஒரு சின்ன பறவை எவ்வளவு காரியங்களை இந்த உலகத்துல வாழ்றதுக்கான பாடங்களை நமக்கு கத்து கொடுக்குது பாருங்க. நம்பர் 5, பரந்த விசாலமான உலகத்தை காகம் விரும்பியது. பரந்த விசாலமான உலகத்தை காகம் விரும்பியது, அதனால பேழைக்குள்ள வரல. புறா கட்டுப்பாடு உள்ள வீட்டை பேழைய தேடி வந்தது. கட்டுப்பாடு உள்ள வாழ்க்கை இருக்கு பாருங்க, கட்டுப்பாடு உள்ள போதகம் இருக்கு பாருங்க, கட்டுப்பாடு உள்ள போதகன் இருக்கிறான் பாருங்க, அது சம்டைம் நல்லது. கட்டுப்பாடு சொல்ற அப்பா இருக்கிறாரு, அது நல்லது. கட்டுப்பாடுகள் விதிக்கிற தாய் இருக்கிறது நல்லது. எப்பவுமே கட்டுப்பாடுகளோட வளர்க்கிற பெற்றோர் இருப்பது நல்லது. அவங்கள வெறுக்காத, அவங்கள கீழ்ப்படியாம பேசாத, எதிர்த்து பேசாத. உனக்கு கட்டுப்பாடுகள் விதிக்கிற தாயும் தந்தையும் உனக்கு இருப்பாங்கன்னா நீ ஆசீர்வதிக்கப்பட்டவன், ஆசீர்வதிக்கப்பட்டவள். கட்டுப்பாடுகள் விதிக்கிற ஆசிரியர் உனக்கு கிடைச்சா நீ நல்ல படிப்ப, நீ நல்ல மேல வருவ. வெறுக்காத, கடினம் நினைக்காத. இன்னைக்கு கடினமா இருக்கலாம், ஆனா ஒரு நாள் நீ மேல வர்றதுக்கு அதுதான் உதவியா இருக்கும். கட்டுப்பாடுகள் நிறைஞ்ச ஒரு இடம் வாழ்க்கையின் எதிர்காலத்துக்கு எப்பவுமே நல்லது, எப்பவுமே நல்லது. சபை கிறிஸ்துவினுடையது, அது கட்டுக்கோப்பானது, கட்டுப்பாடுகளை கொண்டது. இப்படிதான் இருக்கணும் அப்படின்னு இயேசு நியமிச்சது, இப்படிதான் விசுவாசிகள் இருக்கணும் அப்படின்னு பிரமாணம் கட்டளைகள் சொல்லி இருக்கு. அப்ப கட்டுப்பாடுகள், அப்போ அத ஓ சர்ச்சைக்கு போனா நம்மளை இதை செய் அதை செய்யு சொல்லுவாங்க, நமக்கு கட்டளை சொல்லுவாங்க, நம்மளை எப்ப பாரு போதகம் பண்ணுவாங்க. எத்தனையோ வாலிபர்கள் அப்படி சொல்றாங்க, சர்ச்சைக்கு போனா அவங்களுக்கு வெறுப்பா இருக்கும். ஏன் தெரியுமா? அங்க சொல்ற காரியங்கள் அவங்களுக்கு கீழ்ப்படினு மனசு வரல. என் நுகம் லகுவானது, எல்லாருக்குமே நுகம் பூட்டப்படுது. உலகத்துல இருக்கிறப்ப பறந்து விசாலமான உலகத்துல இருக்கிறோம், நுகம் பூட்டப்படல, நுகம் பூட்டப்படல.
ஆனா கிறிஸ்துவுக்குள்ள வந்த பிறகு நுகம் பூட்டப்படுது, என் நுகம் லகுவானது. அப்போ கிறிஸ்துவுக்குள்ள வந்த பிறகு அண்டர் கிரைஸ்ட் அப்படின்றது ஒரு கட்டுப்பாடு நிறைஞ்ச வாழ்க்கை. இன் கிரைஸ்ட் அப்படின்னு சொல்றோமே, இன் கிரைஸ்ட், கிறிஸ்துவுக்குள்ள, கிறிஸ்துவுக்குள்ள, கிறிஸ்துவுக்குள்ள வந்துட்டா நான் கட்டுப்பாடுக்குள்ள வந்துட்டேன். என்னுடைய உலகம் விசாலமானது இல்ல, பரந்த உலகம் இல்ல, மனம் மோற போக்கு இல்ல, எல்லைகள் பிரிஞ்சிருக்கலாம், வேலைகள் பெருசா இருக்கலாம், தொழில் பெருசா இருக்கலாம், வியாபாரம் பெருசா இருக்கலாம், ஆனால் கிறிஸ்துவுக்குள்ள கட்டுப்பாடுகள் இருக்குது. அந்த கட்டுப்பாடுகளுடைய சட்டத்துக்குள்ளதான் வாழ்க்கையை அமைக்க வேண்டியது இருக்குது, வியாபாரத்தை அமைக்க வேண்டியது இருக்குது, தொழிலை அமைக்க வேண்டியது இருக்குது, எதிர்காலத்தையும் அமைக்க வேண்டியது இருக்குது. இந்த நிகழ்ச்சியின் மூலம் நீங்கள் பெற்ற ஆசீர்வாதங்களை எங்களுக்கு தெரியப்படுத்துங்கள். இந்த ஊழியத்தை உங்கள் ஜெபங்களாலும் காணிக்கைகளாலும் தாங்குங்கள். நீங்கள் எங்களோடு தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி: Bible Calls, Number PC 1/10, பாரிசாலை, முகப்பேர் ஈஸ்ட், சென்னை 37, இந்தியா. Contact Number 9192-444-8080, 9189-3939-7739. Our email ID BibleCalls@gmail.com. Our website www.BibleCalls.com. www.thejesusmission.in. இந்த ஊழியத்தை உங்கள் பொருளாலும் காணிக்கையாலும் தாங்க அன்போடு அழைக்கிறோம். எங்கள் வங்கி விவரம்: The Jesus Mission. Bank account number 7470453 96, Indian Bank, Kellys, Chennai 10. IFSC code IDIB 000K071. இந்தியாவுக்கு வெளியே நீங்கள் வசிப்பவரானால் நீங்கள் காணிக்கை அனுப்ப வேண்டிய எங்கள் வங்கி விவரம்: த ஜீசஸ் மிஷன், பேங்க் அக்கௌண்ட் நம்பர் 8000211100003, Bank of India, Chennai 1, India. IFSC code IDIB 000K071. மேலும் எங்கள் நிகழ்ச்சிகளை www.BibleTV.tv இல் காண தவறாதீர்கள். மேலும் எங்கள் நிகழ்ச்சிகளை பைபிள் கால்ஸ் யூடியூபிலும் கண்டு ஆசீர்வாதம் பெறுங்கள். இறைவன் இயேசு உங்களை ஆசீர்வதிப்பாராக.